ஹே கைஸ், வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கேட்குது. அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 MP கேக்குது, ஒரு சிலருக்கு 6 MP கேக்குது, ஒரு சிலருக்கு 50 MP வந்து தான் கேட்குது. இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கேம் குள்ள போகிறப்ப நம்ம கஸ்டம் பேக்கு சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண மாதிரி தான் காமிக்கிறாமா. இது எப்படி சால்வ் பண்ணது அப்படின்னு பற்றி வீடியோ ஃபுல் டேட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கீழே ஒரு இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ரைட் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் உங்களில் எத்தனை பேத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுக்காக விட்றானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரீனா காரணங்களாக இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது கிடையாது, உங்களோட மொபைலில் இருக்க ஒரு சில பிரச்சனைனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. சால்வ் பண்ணுறதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் ப்ரோ ஒர்க் ஆகலை ப்ரோ, சுத்தமாக ஒர்க் ஆகலை ப்ரோ, நீ சொன்ன ட்ரிக் வேஸ்ட்டு ப்ரோ, அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் பண்ண வேணாம், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், அதாவது உங்களோட மொபைல் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸை கிளிக் பண்ணிங்க, அதில் மேனேஜ் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை தொலைவு பிடிங்க. உங்கள்கிட்ட ஃப்ரீ ஃபயருக்கோ இல்லை ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லையோ எதில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருதோ அந்த இது அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் ஆண்ட்ரு இருக்குதா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் சூஸ் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.48 GB வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேக் கிளியர் ஆல் டேட்டா இருக்கும், அதில் கிளியர் கேக் கொடுத்துக்கங்க. கிளியர் ஆல் டேட்டா கொடுத்தீங்கன்னா திரும்ப ஃபுல்லாக ரீசெட் ஆகிடும். கிளியர் கேக் கொடுத்துட்டிங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கும். எனக்கு சுத்தமாக இந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஸ்டோரேஜ்னு சர்ச் பண்ணி உங்களோட மொபைலில் ஸ்டோரேஜ் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, எப்போதுமே மொபைலில் குறிப்பிட்ட ஸ்டோரேஜ் அவைலபிள் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போதுமே எல்லா ஆப்ஸும் யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கணும். என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 GB வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மினிமம் ஒரு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 GB வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே போனது எப்படின்னா எனக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்டோரேஜ் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. என்ன இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், இல்லை ஆப்ஸ். இப்போ ஃப்ரீ ஃபயர் வந்து நான் கொஞ்சமாக ப்ளே பண்ணுறதுனால எனக்கு 1.48 GB இருக்குது. நீங்கள் அதுவே அதிகமாக ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு 2 GB கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். எல்லாம் நான் கஸ்டம் பேக் டவுன் பண்ணல, நீங்கள் கஸ்டம் பேக்கில் டவுன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 GB கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுங்க. கஸ்டம் பேக் தேவையில்லை, உங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி வச்சுக்கங்க. எல்லா காஸ்டியூம்ஸும் டவுன் பண்ணாதீங்க. பண்ண ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டால் ஃப்ரீ ஃபயர் காரன் இப்போ ஸ்டோரேஜ் அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க. கஸ்டம் பேக் ஒவ்வொன்றுக்குமே கிட்டத்தட்ட ஒரு கஸ்டம் பேக் மட்டும் டவுன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 GB 1.5 GB வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், முடிஞ்சால கஸ்டம் பேக் ஃபுல்லாக டவுன் பண்ணுறது தவிர்த்துக்கங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டண்டான ஒரே ஒரு நியூஸ். ஓகேவா, அந்த ஒரு கிளியர் கேக் கொடுத்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கேட்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் செட்டிங்ஸில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸில் கிளீனர் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளீனர் வரும், இல்லை அப்படின்னா ஸ்டோரேஜ் கிளியர்னு சர்ச் பண்ணுங்கள். ரெண்டு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். இதில் ஸ்கேனிங் ஆகும், ஸ்கேனிங் ஆனதுக்கப்புறம் அதில் கிளீனிங் கொடுத்துருவானுங்க, கிளீனிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு சில மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கேட்டால் ஆட்டோ ஸ்டோரேஜ் டெலிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக பிடிச்சிட்டே இருக்கா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் இருக்கும். அதை நீங்கள் டிசேபிள் பண்ணுறீங்க. அதை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராது. அது ஆன்லைன் இருந்துச்சு அப்படின்னா குறிப்பிட்ட ஸ்டோரேஜுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டேட்டாவே கிளியர் பண்ணிவிட்றோம். அதனால தான் சொல்கிறேன், அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா குறிப்பிட்ட மொபைல்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, மேபி வேறு கம்பெனி மொபைல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. எனேபிள் இருக்கும், மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிவிட்ருங்க. அப்போனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்கன்னா வராது. இப்போ நம்ம சொன்ன ரெண்டு ட்ரிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் வரவே வராது. ஓகே, ஏசி இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.